நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை பெறுவதில் சிறிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அது என்ன மாற்றம், அந்த அமௌண்ட்டு பெறத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நலிவடைந்த விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 தவணைகளாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி ஆதார் எண் பதிவு செய்த விவசாயிகளுக்கு மட்டுமே 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதனால் அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளும் www.pmkisan.gov.in என்ற இணையதளம் அல்லது பொது சேவை மையங்களில் ஆதார் எண் இணைப்பை உறுதி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பணம் வாங்கிட்டு இருந்த ஒரு சில விவசாயிகளுக்கு இந்த முறை பணம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் அவங்களுடைய ஆதார் எண்ணை பிஎம் கிசானோட இணைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இனி பணம் வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு உதவித்தொகை வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் இணைஞ்சிருக்கா அப்படிங்கிறத போயிட்டு பொது சேவை மையங்கள்லையோ அல்லது pm-kisan.gov.in அப்படிங்கிற இணையதளத்துலேயோ வெரிஃபை பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.